Hi dear friends, welcome to Village Teaching Vati. நல்ல மனித நேயத்தை வளர்த்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். Hi friends, AI Airport Service Limited பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு வச்சிருக்காங்க மொத்தம் ஒரு 16 கேட்டகரிக்கு. சரிங்களா, அதை பற்றின முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். சரிங்களா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெபுட்டி டெர்மினல் மேனேஜர் பேசஞ்சர் ஒரு வேகன்சி, டியூட்டி மேனேஜர் பேசஞ்சர் 19 வேகன்சி, டியூட்டி ஆஃபீஸர் பேசஞ்சர் 42 வேகன்சி, ஜூனியர் ஆஃபீஸர் கஸ்டமர் சர்வீசஸ் 44 வேகன்சி, ரேம்ப் மேனேஜர் ஒரு வேகன்சி, டெபுட்டி ரேம்ப் மேனேஜர் 6 வேகன்சி, டியூட்டி மேனேஜர் ரேம்ப் 40 வேகன்சி, ஜூனியர் ஆஃபீஸர் டெக்னிக்கல் 31 வேகன்சி, அப்புறம் டெர்மினல் மேனேஜர் கார்கோ 2 வேகன்சி, டியூட்டி மேனேஜர் கார்கோ 11 வேகன்சி, டியூட்டி ஆஃபீஸர் கார்கோ 19 வேகன்சி, ஜூனியர் ஆஃபீஸர் கார்கோ 56 வேகன்சி, பேராமெடிக்கல் கம் கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஒரு வேகன்சி, சீனியர் கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ் அல்லது கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ் 524 வேகன்சி, ரேம்ப் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ் 170 வேகன்சி, யுட்டிலிட்டி ஏஜென்ட் கம் ரேம்ப் டிரைவர் 100 வேகன்சி. சரிங்களா, ஸோ இதுதான் வந்து வேகன்சி டீட்டெயில்ஸ். இதில் போஸ்ட் நம்பர் 1லேருந்து போஸ்ட் நம்பர் 14 வரைக்கும். சரிங்களா, இது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்டர்வியூ டேட் 22 அக்டோபர்லேருந்து 24 அக்டோபர்னு சொல்லிட்டு ஒரு 3 நாள் டைம் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, 9:30 to 12:30 டைமிங் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் போஸ்ட் நம்பர் அதாவது சீல் நம்பர் 15லேருந்து 16 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 25 அக்டோபர்லேருந்து 26 அக்டோபர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து 2 நாள் டைம் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, 25 அக்டோபர் 26 அக்டோபர். லொக்கேஷன்ஸ் வந்து பார்த்துக்குங்க, இதுதான் லொக்கேஷன், ஜிஎஸ்டி காம்ப்ளெக்ஸ் நியர் சகார் போலீஸ் ஸ்டேஷன், சிஎஸ்எம்ஐ ஏர்போர்ட் டெர்மினல் 2 கேட் நம்பர் 5 சகார் அந்தேரி ஈஸ்ட் மும்பை. ஓகேங்களா, இதுதான் வந்து லொக்கேஷன், இங்கே தான் நீங்கள் இன்டர்வியூக்கு போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இதுதான் வேகன்சி டீட்டெயில்ஸ், கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்தியன் சிட்டிசன்ஸ் மேல் ஃபீமேல் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து மும்பை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் தான் வந்து ரெக்குயர் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ் தான், 3 இயர்ஸ். அப்புறம் உங்கள் பர்ஃபார்மன்ஸும் அந்த தேவையை பொறுத்து ஃபர்தராக எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அப்புறம் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கான கல்வி தகுதி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டீட்டெயிலாக பாருங்கள். போஸ்ட் நம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா டியூட்டி டெர்மினல் மேனேஜர் பேசஞ்சர், அதுக்கு வந்து ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும், கூடவே 18 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அல்லது எம்பிஏ முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எம்பிஏ முடிச்சிருந்தீங்கன்னா 15 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, சேலரி வந்து 60,000, அப்பர் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 55 வயசு. ஓகேங்களா, அப்புறம் டியூட்டி மேனேஜர் பேசஞ்சர் செகண்ட் போஸ்ட்டு, நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும், கூடவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அப்புறம் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 45,000 சொல்லியிருக்காங்க, அப்பர் ஏஜ் லிமிட் வந்து 55 வயசு சொல்லணும். ஓகேங்களா, அப்புறம் தேர்ட் போஸ்ட்டு டியூட்டி ஆஃபீஸர் பேசஞ்சர், ஏதாவது ஒரு டிகிரி ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 32,200, அப்பர் ஏஜ் லிமிட் வந்து 50 வயசு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஜூனியர் ஆஃபீஸர் கஸ்டமர் சர்வீஸ், ஏதாவது ஒரு டிகிரி அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு டிகிரி ப்ளஸ் எம்பிஏ முடிச்சிருந்தாலும் ஓகே தான், ஆனால் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 29,700 ரூபாய் சேலரி, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 37 வயசு. சரிங்களா, அப்புறம் ஃபிஃப்த் போஸ்ட்டு ரேம்ப் மேனேஜர், இதுக்கு மட்டும் எத்தனை ஆப்ஷன் தராங்க பாருங்கள், ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அப்படி இல்லைன்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் ப்ரொடக்ஷன் எலக்ட்ரிக்கல் சொல்லிட்டு இந்த டிபார்ட்மெண்ட்லாம் சொல்லியிருக்காங்க, இதை முடிச்சினாலும் ஓகே தான், ஆனால் கூட எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஓகேங்களா, அப்படின்னா டிப்ளமோ வந்து இவங்க சொன்ன ஃபீல்டில் டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் ஓகே தான், இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் ஓகே தான், இல்லை டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் ஓகே தான், அப்படி இல்லைன்னா எம்பிஏ படிச்சிருந்தாலும் ஓகே தான். சரிங்களா, இதெல்லாம் ரொம்ப முக்கியம், கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலரி வந்து 75,000, அப்பர் ஏஜ் லிமிட் வந்து 55 வயசு. சரிங்களா, அதுக்கப்புறம் செவன்த் போஸ்ட்டு டெபுட்டி ரேம்ப் மேனேஜர், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அதே போல் தான் இன்ஜினியரிங் வந்து லாஸ்ட் டைம் சொன்னால மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் ப்ரொடக்ஷன் அதே போல் சில டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்க, கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அதுலேயுமே நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம், அப்படி இல்லை எம்பிஏ முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா, சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 60,000, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 55 இயர்ஸ். ஓகேங்களா, அதுக்கு பிறகு டெபுட்டி மேனேஜர் ரேங்க், இதுக்கு வந்து ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அப்படி இல்லைனா 3 இயர்ஸ் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் முடிச்சிருந்தாலும் ஓகே தான், எலக்ட்ரிக்கல் ப்ரொடக்ஷன் எலக்ட்ரானிக்ஸ் ஆட்டோமொபைல் முடிச்சிருந்தாலும் ஓகே தான். சரிங்களா, கூடவே கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 45,000 ரூபாய் சேலரி, 55 வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். சரிங்களா,
போஸ்ட் நம்பர் 8 ஜூனியர் ஆஃபீஸர் டெக்னிக்கல். இதுக்கு நீங்கள் ஃபுல் டைம் பேச்சுலர் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், அதாவது இன்ஜினியரிங்கில் ப்ரொடக்ஷன், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், இந்த டிபார்ட்மெண்ட்டில் முடிச்சிருந்தாலும் நீங்கள் ஓகே தான். கண்டிப்பாக ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் வந்து லைசன்ஸ் வச்சுருக்கணும். நீங்கள் இனிஷியலாக லைட் மோட்டார் வச்சுருந்தாலும் ஓகே தான், ஆனால் கண்டிப்பாக ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் லைசன்ஸு வாங்கிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 29,760 ரூபாய் சேலரி, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 28 வயசு, சரிங்களா. அதுக்கப்புறம் போஸ்ட் நம்பர் 9 டெபுட்டி டெர்மினல் மேனேஜர் கார்கோ. இதுக்கு ஏதாவது டிகிரி முடிச்சுனா போதும், இல்லை எம்பிஏ முடிச்சிருந்தாலும் ஓகே தான், ஆனால் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சேலரி 60,000, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 55 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் டெபுட்டி மேனேஜர் கார்கோ போஸ்ட் நம்பர் 10 ஏதாவது டிகிரி முடிச்சிருக்கணும், கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 45,000 சேலரி, 55 வயசு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட், சரிங்களா. போஸ்ட் நம்பர் 11 டியூட்டி ஆஃபீஸர் கார்கோ, ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். அதே போல் 32,200 ரூபாய் சேலரி, 50 வயசு தான் மேக்ஸிமம், சரிங்களா. போஸ்ட் நம்பர் 12 ஜூனியர் ஆஃபீஸர் கார்கோ, ஏதாவது ஒரு டிகிரி ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், இல்லை எம்பிஏ முடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், ஓகேங்களா. எம்பிஏ முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம், ஆனால் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 29,700 ரூபாய் சேலரி, 37 வயசு தான் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட், சரிங்களா. அப்புறம் ஸ்கில் நம்பர் 13 பேராமெடிக்கல் கம் கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ், ஏதாவது ஒரு டிகிரி ப்ளஸ் டிப்ளமோ இன் நர்சிங் முடிச்சிருக்கணும், அப்படி இல்லைனா பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருந்தாலுமே ஓகே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. அதே போல் இங்கிலீஷில் நல்லா பேச தெரியணும், எழுத தெரியணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹிந்தியுமே மேனேஜ் பண்ண தெரியணும்னு சொல்லியிருக்காங்க. சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 27,450 ரூபாய், மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 28 வயசு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் நம்பர் 14 சீனியர் கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ், ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும், கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், கம்ப்யூட்டர் நல்லா யூஸ் பண்ண தெரியணும், அதே போல் இங்கிலீஷு பேச எழுத நல்லா தெரியணும், ஹிந்தியுமே ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண தெரியணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 28,605 ரூபாய் சேலரி, மேக்ஸிமம் 33 வயசு, சரிங்களா. அப்புறம் ஸ்கில் நம்பர் 15 ரேம்ப் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட். அப்புறம் டிப்ளமோ வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், ப்ரொடக்ஷன், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைலில் வந்து முடிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஐடி வந்து அல்லது ஐடியை வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் லெவல் 3 இயர்ஸ் கோர்ஸ் முடிச்சிருந்தாலும், மோட்டார் வெஹிக்கல், ஆட்டோ, எலக்ட்ரிக்கல், ஏர் கண்டிஷனிங், ஃபிட்டர் இதெல்லாம் முடிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஹிந்தி, இங்கிலீஷ், லோக்கல் லாங்குவேஜ் வந்து ஒரு சப்ஜெக்ட் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். அதே போல் ஐடி வித் நேஷனல் லெவல் டீசல் மெக்கானிக்கல் முடிச்சிருந்தாலும், 2 இயர்ஸ் கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஹிந்தி, இங்கிலீஷ் வந்து ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும். கண்டிப்பாக ஹெவி மோட்டார் லைசன்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் வச்சுருக்கணும், ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் லைசன்ஸ், ஓகேங்களா. அதுக்கப்புறம் சேரீ வந்து பார்த்தீங்கன்னா 27,450 ரூபாய், மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 28 வயசு. போஸ்ட் நம்பர் 16 யூட்டிலிட்டி ஏஜென்ட் கம் ரேம்ப் டிரைவர், மினிமம் 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும், கண்டிப்பாக வந்து ஹெவி மோட்டார் டிரைவிங் லைசன்ஸ் வந்து வச்சுருக்கணும், ஓகேங்களா. 24,960 ரூபாய் சேலரி, மேக்ஸிமம் வந்து 28 வயசு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், கல்வித்துறை வந்து முடிஞ்சிச்சு, ஓகேங்களா. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த டேபிள் வந்து ஒரு டைம் கிளியராக செக் பண்ணிக்கங்க. நான் வந்து ஒரு ஸ்டார்ட்டாக சொல்லியிருக்கேன், நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கங்க. ஏன்னா ஒவ்வொரு போஸ்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மாறுபடும், 10 வருஷம், 9 வருஷம், 16 வருஷம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே போல் அந்த ஏஜ் லிமிட் இருக்குது பார்த்தீங்களா, ஏஜ் லிமிட்டில் அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் நீங்கள் செக் பண்ணிக்கங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசிக்கு 3 இயர்ஸ், எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. அதே போல் டிசேபிள் ஸ்கில்ஸ், ஒவ்வொரு போஸ்டிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா சில ஸ்கில்ஸ்க்கு வந்து பிஎச்டி நல்லா யூஸ் பண்ண தெரியணும், இந்த மாதிரி இந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருப்பாங்க. நீங்கள் டேபிளில் கிளியராக செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு போஸ்டிங்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ், ஏஜ் லிமிட், அப்புறம் சேலரி, ஓகேங்களா. அப்புறம் செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 14 போஸ்டிங் இருக்குது பார்த்தீங்களா. இந்த 14 போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க, சரிங்களா. கேட்டகரி 1, கேட்டகரி 2ன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாத்துக்குமே இன்டர்வியூன்னு ஒன்று இருக்குது, ஓகேங்களா. இந்த கேட்டகரி 1 வந்து பாருங்கள், இத்தனை போஸ்ட்டும் வந்து கேட்டகரியில் 1 வருது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டல் இன்டர்வியூ இருக்குது, அதுக்கப்புறம் குரூப் டிஸ்கஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் செகண்ட் கேட்டகரி ரேம் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ் யூட்டிலிட்டி ஏஜென்ட் கம் ரேம் டிரைவர், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டேட் டெஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்கும், சரிங்களா. ஸோ இதான் ரொம்ப முக்கியம், கரெக்டாக செக் பண்ணிக்கிங்க. இதான் செலெக்ஷன் ப்ரொசீஜர். நீங்கள் வந்து டைரெக்டாக இன்டர்வியூ தான் போக போகிறீங்க, உங்களுக்கு எந்த டெஸ்ட்டும் கிடையாது, அதாவது ரிட்டன் டெஸ்ட் எல்லாம் கிடையாது. ஃபஸ்ட் நீங்கள் டைரெக்டாக இன்டர்வியூ போவீங்க. இன்டர்வியூ போனதுக்கப்புறம் இந்த குரூப் மட்டும் ஜிடி வைப்பாங்க. செகண்ட் குரூப் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் டெஸ்ட் வைப்பாங்க, அதாவது டிரைவிங் டெஸ்ட், ஓகேங்களா. டிரைவிங் டெஸ்ட் வைப்பாங்க, அப்புறம் இன்டர்வியூ வைப்பாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் செலக்ட் பண்ணுவாங்க, ஓகேங்களா.
அப்புறம் அப்ளை பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனில் அப்ளிகேஷன் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிவிட்டு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணிவிட்டு டைரெக்டாக நீங்கள் அந்த லொக்கேஷன்ஸ்க்கு இன்டர்வியூக்கு போகணும். அதே போல் இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த நேமுக்கு, அதாவது ஏஐ ஏர்போர்ட் சர்வீஸ் லிமிடெட் பேயபிள் அட் மும்பை அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிடி இருக்கணும், டிடி 500 ரூபாய் ஓகேங்களா. ஸோ டிடி எடுத்துகிட்டு அந்த டிடிக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபுல் நேம் ரைட் பண்ணணும். அந்த டிடிக்கு பின்னாடி உங்கள் ஃபுல் நேமு மொபைல் நம்பரை ரைட் பண்ணணும். ரைட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறீங்கள அந்த டாக்குமெண்ட்ஸோட இந்த காப்பியும் நீங்கள் வந்து சேர்த்துடணும் ஓகேங்களா, அதையும் நீங்கள் வச்சிடணும். இதே போல் அந்த 500 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி எக்ஸர்விஸ்மேன்கெலாம் வந்து கிடையாது, இவங்களை தவிர்த்து மற்ற எல்லாருக்கும் தான் இந்த 500 ரூபாய் ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் செல்ஃப் அட்டஸ்டட் காப்பியோட இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சம் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அதுதான் அப்ளிகேஷன் ஃபார்மு. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் நீங்கள் மிஸ்டேக் இல்லாமல் கிளியராக வந்து ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிவிட்டு அவங்க கேட்குற டீட்டெயில்ஸ் ஓகேங்களா, சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் கரெக்டாக வந்து நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணணும். உங்கள் செக்லிஸ்ட்டுக்கு பார்த்து தான் செக்லிஸ்ட்டுங்களா, என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்கள் இன்க்ளூட் பண்ணுறதுன்றீங்க நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. கண்டிப்பாக உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அப்ளிகேபிள் ஆகுதோ அது வந்து நீங்கள் டிக் பண்ணிடணும். டிக் பண்ணிவிட்டு அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணிக்கணும் ஓகேங்களா. ஸோ இந்த செக்லிஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் நீட் டு அட்டாச்சு ஓகேங்களா. இது கூட என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பே பண்ணுறதுனால டிடி காப்பி ரொம்ப ரொம்ப முக்கியம், ஒரிஜினல் இருக்கும் ஜெராக்ஸும் போட்டுக்குங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் சம் சர்டிஃபிகேட் ஃபார்மேட்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து ரெடி பண்ணி அதையுமே சேர்த்துக்குங்க ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ ஏர்போர்ட் சர்வீசஸ் லிமிடெட் இவங்க அறிவித்த 16 கேட்டகரிக்கான முக்கியமான விவரங்கள். மொத்தம் ஒரு 1000 வேகன்சி கிட்ட இருக்குது, நீங்கள் கிளியராக செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஒவ்வொரு போஸ்டிங்கான அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன், அப்புறம் ஏஜ் லிமிட், சேலரி இதெல்லாம் வந்து நான் ஓரளவு சொல்லியிருக்கேன், நீங்களும் கிளியராக செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நீங்களும் குயிக்காக வந்து இன்டர்வியூ போகிறதுக்கு ரெடியாக இருங்க. இன்டர்வியூ டேட் நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு, லொக்கேஷன்ஸுமே இங்கே இருக்குது, கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தருக்கா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா, ஏன்னா நம்ம சில நாள் தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.